ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பிரண்டை குழம்பு அண்ட் பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கை அரிக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, ஆர் ஒரு பிளாஸ்டிக் கவர் ரேப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes மீடியம் லோலையே நல்லா வதக்கணும். இப்படி பண்ணும்போது பிரண்டையில் இருக்க அரிப்புத்தன்மை குறையும். பிரண்டையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டேபிள் பிளட் சுகர் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. பிரண்டை கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை புரிஞ்சிடுச்சு, பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் பூண்டு வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் ஓரளவு வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அது இல்லைன்னா அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளையும் ஒரு 3-4 minutes நல்லா வறுத்துடலாம். லோ ஃப்ளேமில், அப்போ தான் அடிப்பிடிக்காது. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் அதிலே வெந்துடும். கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பிரண்டை குழம்போட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு திரும்பவும் குழம்பு கொதிச்சு வரணும். கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும்போது புளி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் புளிப்பு சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வருது. மருத்துவ குணம் நிறைந்த மிகவும் சுவையான பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது நாக்கு அரிக்கவே இருக்காது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பொடி. இந்த மாதிரி பிரண்டையை பொடியாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம சுலபமாக தினமும் நம்ம டயட்டில் பிரண்டையை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வறுத்த மாதிரி பிரண்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்படி வறுத்து எடுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்ந்து இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண பிறகும் எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி இருந்தால் ஒரு சூடான பேனில் ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 cup உளுந்தை நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் லோவில் வச்சு வறுக்கணும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. உளுந்து இப்போ கலர் மாறி நல்லா வறுபட்டுருச்சு.
அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. அடுத்ததாக 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு, அதையும் உளுந்தோடு சேர்ந்து ஆற வச்சுருங்க. அடுத்ததான் காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். அதே மீடியம் லோவில் 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். காஞ்ச மிளகாய் குவிக்காக வறுப்பட்டுரும், கையில் எடுத்தால் உடையிற அளவு வறுப்படணும். இதோட உப்பையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு லைட்டாக சூடான போதும், இதையும் சேர்த்து பருப்போடு ஆற வச்சுருங்க. அடுத்ததான் எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை நல்லா வாசனை வர அளவு வறுப்பட்டுருச்சு, அதையும் ஆற வச்சுக்கலாம். அடுத்ததான் பூண்டை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு குவான்டிட்டி கூட குறைய இருக்கலாம், அதுவும் நல்லா வறுப்பட்டோன்னே ஆற வச்சிடலாம். அடுத்ததான் சீரகம் மிளகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது மூணையும் 1 கப் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வறுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக லோ ஃப்ளேமில் புளியை ஈரப்பதம் போகிறளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஆற வச்சுருங்க. அடுத்ததாக பிரண்டை வறுத்த எண்ணெயிலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் மீடியம் லோலேயே வச்சு வறுத்துக்கலாம். பிரண்டை பூண்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுக்கணும், மற்ற எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருவேப்பிலையோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த ஹீட்லேயே அது வரப்படட்டும். இப்போ இந்த 2 பொருளையும் சேர்த்து ஆரம்பிச்சுருங்க. எல்லா பொருளும் நல்லா ஆறின பிறகு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை சுடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் எலும்பு பிரச்சனைகள் சீக்கிரம் குணமாகும். அது மட்டும் இல்லை, டயபெட்டிஸ் மற்றும் வெயிட் லாஸ்க்கும் உதவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.